எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அக்கா தம்பி சமையலறையில் கருவாடை வச்சு ஒரு சின்ன முட்டை பொரியல் பண்ணியிருக்கோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பொழுதும் போல் கருவாடை சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கணும். இதில் மண் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு தடவை சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சாச்சு. இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும், நல்லா சேர்த்து ஊற்றிக்கலாம். ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வருது சோம்பு. உடனே ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சது போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நாம் கழுவி வச்சுருந்த குஞ்சு கருவாடுங்க, இதை வந்து போட்டுக்கலாம். உள்ளார தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. சளி பிடிச்சவங்களாம் இந்த கருவாடு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கருவாடு போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் இப்போ தேவையான மசாலா பொடி உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டோம். இதுக்கு நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாமே நம்மளோட தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாத்தூளில் நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நாலு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி போட்டிருக்கறனால கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்கோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ கருவாடில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ அந்த ஆவியிலே வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். இப்போ எடுத்தாச்சு. கருவாடு நல்லா வெந்திருக்கு. ஏன்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்ததுனால இது ரொம்ப கருவாடு சின்ன கருவாடுன்றதுனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், கருவாடெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணால், நான் ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேன். அதை உடச்சி விட்டுக்கலாம். ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து ட்ரை ஃப்ரைங்க, கிரேவி கிடையாது. ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிட்டுருக்கோங்க. இப்போ ஆறு முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் நம்ம எதுவுமே பண்ண வேணாம், மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அந்த முட்டையெல்லாம் வேகட்டும். ஓகே, இப்போ வந்து நமக்கு அடியில் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப கிளறினோம்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த நல்லா மொட்டு மொட்டாக வரணும் அப்படின்றதுக்காக அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க, இல்லைனா தீஞ்சிரும். அதுக்காக இப்போ அடியில் நல்லா வெந்திருக்கிறதுனால லைட்டாக திருப்பி விட்டுட்டு திரும்ப நாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். அந்த திருப்பி விட்டதுக்கப்புறம் அந்த முட்டையெல்லாம் லைட்டாக வேக வேண்டியது இருக்கு இல்லைங்களா, அதனால் அதெல்லாம் போட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனோடனே திரும்ப பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்க தேவையில்லை. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 மினிட் நல்லா கிளறிக்கலாம். அப்போ தான் அந்த கருவாடும் முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான், நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இதில் நம்ம தண்ணி விடலை, எதுவுமே ஊற்றாததுனால நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா ட்ரை ஃப்ரை ஆகணும். அந்த நம்ம மூடி வச்சதுனால அதில் இருக்கிற அந்த வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு செம்மையான கருவாட்டு முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான பொரியல் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.